Hello friends, welcome to my channel Vlogging with Hema. Friends, இன்னைக்கு வந்துட்டு பன்னீர் சீஸ் ரெண்டும் சேர்த்து ஒரு கிரேவி ரெசிபி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் சீஸ் வந்துட்டு துருவி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பால் ஆடை வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் பால் ஆடை எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சீஸ் வந்துட்டு நல்லா நம்ம தேங்காய் துருவலில் துருவி வச்சுருக்கிறேன். பன்னீர் வந்துட்டு ஒரு ஸ்மால் பேக்கெட் பன்னீர் வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 டொமேட்டோ தேவைப்படும். அதே மாதிரி மீடியம் சைஸ் 3 ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 1 கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு ரெசிபி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு டொமேட்டோவையும் பச்சை மிளகாவையும் மிக்சியில் வந்துட்டு விழுதாக அரைச்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நான் வந்துட்டு டொமேட்டோவை கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு பால் ஆடையை வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு நான் வந்துட்டு பல்ஸ் மோடில் நான் வச்சு அதை வந்துட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன். அதே மிக்சி ஜாரில் வந்துட்டு நான் டொமேட்டோ கூட நான் வந்துட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது ஆனியனை வந்துட்டு மீடியம் சைஸில் இந்த மாதிரி நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இந்த பன்னீர் சீஸ் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிட்றதுக்கு விருப்பப்படாத பசங்க கூட இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தா கட்டாயம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கிறேன். அந்த பேனில் வந்துட்டு 3 ஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 பிரியாணி இலை, 1 மராட்டி மொக்கு, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். 3 ஆனியன் சேர்த்துட்டு நல்லா நான் அதை வந்துட்டு ஒரு வாட்டி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் நம்ம ஆனியன் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். பாருங்கள், ஒரு 3-4 மினிட்ஸில் நம்ம ஆனியன் நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகியிருக்கு. இப்போ நான் வந்துட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் விழுது நான் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்த உடனே நான் வந்துட்டு நம்ம மிக்சியில் விழுதாக அரைச்சி இருக்கிறோம் இல்லைங்களா, டொமேட்டோ அப்புறமா க்ரீன் சில்லி அதையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு மீடியம் டு சிம்மில் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 4-5 நிமிஷம் ஆன பிறகு பாருங்கோ நல்லா எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இருக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இந்த பன்னீர் சீஸ் கூட நம்ம கேப்சிகம் சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கேப்சிகம் சேர்த்துட்டு இருக்கிறேன். கேப்சிகம் சேர்த்துட்டு 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகணும். பாருங்கள், நம்ம கேப்சிகம் நல்லா ஆயிலில் குக் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு எல்லா ட்ரை பவுடர்ஸும் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி சேர்த்துட்டு இருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் கிரேவிக்கு தேவையான அளவு 1 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 5 நிமிஷம் ஆன பிறகு நான் வந்துட்டு சால்ட் சேர்த்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு டேபிள் சால்ட்டு 1 ஸ்பூன் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த உடனே நான் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் நீங்கள் வேணும்னா பன்னீரை வந்துட்டு ஒரு வாட்டி ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை எதுவும் பண்ணல, நான் அப்படியே பன்னீரை நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு நிதானமாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்மில் 5 நிமிஷம் குக் பண்ணணும். 5 நிமிஷம் ஆன பிறகு பாருங்கோ நல்லா நம்ம பன்னீர் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு பால் ஆடை சேர்த்துட்டு இருக்கிறேன். பால் ஆடை வந்துட்டு 2 ஸ்பூன் பால் ஆடை சேர்த்துட்டு இருக்கிறேன். பால் ஆடை சேர்த்த உடனே இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் குக் ஆகணும்.
பால் ஆடைன்றது வந்துட்டு நம்ம மில்க் பாயில் பண்ணால் அதில் ஆடை வரும் இல்லைங்களா. ஒரு 2 டேஸ் ஆடை வந்துட்டு எடுத்து நான் வந்துட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு அந்த ஆடை தான் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்க, 5 நிமிஷம் ஆச்சு பால் ஆடை சேர்த்த உடனே. இப்போ வந்துட்டு நான் துருவி வச்சிருக்கிற சீஸ் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் சீஸ் சேர்த்துட்டு இது வந்துட்டு 1 கப் சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் குக் ஆகணும். 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம சீஸ் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்க, சீஸ் சேர்த்துருக்கிறேன் நான். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஆன பிறகு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பன்னீர் சீஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் சீஸ் கிரேவி வந்துட்டு ஒரு குஜராத்தி ரெசிபி. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் குஜராத்தி, அவங்க பிராமின்ஸு, அவங்க வீட்டில் ரெகுலராக பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கற்றுக்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பன்னீர் சீஸ் கிரேவி கூட நம்மளுக்கு வந்துட்டு கோகோனட் ரைஸ் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு கோகோனட் மில்க் வந்துட்டு ஒரு 5 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ரைஸ் வந்துட்டு 2.5 கிளாஸ் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தேங்காய் பால். பாருங்கள், இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் தான் நான் பண்ண போகிறேன். ஒரு பெரிய ஆனியன் வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக இல்லை, நல்லா நீட் நீட்டாக. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், அப்புறமா வந்துட்டு ஃப்ரோசன் பீஸ் வந்துட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, அப்புறமா லவங்கம் 2, நல்ல 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறோமே ஆனியன், அதை நான் சேர்த்துருக்கிறேன். நான் 1 ஆனியன்னு நல்லா ஆனியன் சேர்த்த உடனே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நான் பச்சை மிளகாய் 3 நம்பர் சேர்த்துட்டு இருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த உடனே நான் வந்துட்டு 1 ஸ்பூன் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஜிஞ்சர் கார்லிக் விழுது நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு நான் இந்த கோகோனட் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு மீடியம் டு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் குக்கரை. இப்போ வந்துட்டு ஃப்ரோசன் பீஸை நான் சேர்த்துட்டு இருக்கிறேன் 1 கப்பு. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம பண்ணியிருக்கிற கிரேவிக்கு இந்த ரைஸ் காம்பினேஷன். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் வந்துட்டு கழுவி வச்சிருக்கிற ரைஸ் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு ஆர்டினரி ரைஸ் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது. சேர்த்துட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் வந்துட்டு கோகோனட் மில்க் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ரைஸ் வந்துட்டு 2.5 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் கோகோனட் மில்க் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கர் லெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடும். 2 விசில்ஸ் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். 2 விசில்ஸ் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம கோகோனட் ரைஸ்ன்ட்டு, பார்க்குறதுக்கே எம்மையாக இருக்கு இல்லையா. நம்ம சீஸ் பன்னீர் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது கூட நான் வந்துட்டு சப்பாத்தி பண்ணிகிட்ருக்குறேன் நான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர். ரொம்பவே நல்லாயிருக்கு இல்லையா, சூப்பராக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் சீஸ் கிரேவி வந்துட்டு. பசங்க வந்துட்டு எந்த பசங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கே பிடிக்காதோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கட்டாயம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சீஸு, பன்னீர், கேப்சிகம் 3 காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளாகிங் வித் நேமாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.